பகவானுடைய வாக்கிலிருந்து புறப்பட்டது வேதம். அதனால் வாக்கில் ஆரம்பிக்கிறான். அப்போ அக்னி பகவானை ஸ்ரீமன் நாராயணன் அழைத்து, நீ இந்த பொறுப்பை எடுத்துக்கோ, நாக்கினுடைய பேசும் சக்தி உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டை அப்படின்னு பெருமாள் உத்தரவு போடுறார். இது பெருமாளுடைய உத்தரவின் படம் நடக்கிறது. இவங்களாக போய் இஷ்டப்படி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கல. இப்போ இதில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பேச்சு நல்லா வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தேகத்திலே ஆயிரக்கணக்கான நாடி நரம்புகள் இருக்கின்றன. அந்த நாடிகளிலே நாக்கு நுனியிலே புறப்பட்டு இதயத்திலே போய் சேரக்கூடிய ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடிக்கு பெயர் சரஸ்வதி நாடி. அதாவது சுஷும்னா நாடி, பிரம்ம நாடி, ஈஸ்வர நாடி, சரஸ்வதி நாடி என்று பல நாடிகள் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு காரியமாக இருக்குது, செயல்படுது. மூளையிலே பேசும் சக்தி கோடு அந்த அந்த செக்ஷனில் போய் தொடர்பு கொண்டு அந்த நரம்பானது நாக்கில் முடியுது. அதனுடைய ஒரு பகுதி இதயத்தில் போய் அங்கே ஐக்கியமாகுது. இந்த சரஸ்வதி நாடி வலுப்பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா பேச்சு வரணும், கவிதை வரணும், நாவன்மை வரணும் அப்படின்னா இதெல்லாம் அந்த சரஸ்வதி நாடி சம்மந்தப்பட்டது தான். சரஸ்வதி நாடின்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஹயக்ரீவர், பெருமாள் ஹயக்ரீவருடைய பிரதான சிஷ்யி சரஸ்வதி தான். ஹயக்ரீவரை வழிபடுவதனால் என்ன நன்மை கிடைக்கிறது என்றால், சரஸ்வதி மகிழ்ச்சி அடைகிறாள், சரஸ்வதி நாடி வலுப்பெறுகிறது. சில பேர் நல்லா அஜானுபாகுவாக தாட்டியமாக இருப்பாங்க, ஆனால் வாயை திறந்து பேசினாங்கன்னா அவன் என்ன பேசுகிறாங்கிறதே புரியாது. தப் தக்க 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 தப்பு தாட்டியமா மெட்ராஸில் அப்படி ஆளுகளை பார்த்துருங்க. ஒருத்தர் வந்து சார் 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 அப்படின்னா அழுதியா அப்படியா அப்படின்னா, என்ன யாரு என்ன பாஷை பேசுகிறத முதல்ல சொல்லிடு, வாட் லாங்குவேஜ் யூ ஆர் ஸ்பீக்கிங்னா, தமிழ் தான் சார் அப்படின்னா ரொம்ப நல்லா அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்னங்க வழியில் அது அந்த மாதிரி உச்சரிக்கிறான். அந்த உச்சரிப்பு அவ்வளவு பிளண்ட்டாக இருக்குது. உச்சரிப்புனா ஷார்ப்பாக இருக்கணும், கத்தா புத்தா கத்தா புத்தான்னு இருக்கக்கூடாது. அந்த ஷார்ப்னஸ் எப்படி வருது அப்படின்னா, இந்த அக்னி தத்துவம் சரஸ்வதி நாடி உஷார் அடைவதிலே வருகிறது. இன்றைக்கி மாணவர்கள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்திலே அலட்சியமாக இருக்கிறதுல தான் அவங்களுக்கு படிப்பு அவ்வளவு நல்லா வருதில்லை. தெரிவிக்கிற போது அவர் இந்த நாடியை தான் உசுப்பி விடுறார். ஸ்ரீ நிகமாந்த தேசிகர் திருவஹீந்திரபுரத்திலே ஐகிரி உபாசனை பண்ணி கருடாழ்வார் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தினாலே அவரை சாட்சாத்காரம் பண்ணி அவருடைய லாலாமிருதத்தை பெற்றபோது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த நாடி உயிர் பெற்றது, ஒரு உஷ்ணத்தை அது ஏற்படுத்தும். இது விஷயமாக நம்ம என்ன செய்யணும்னா, ஹயக்ரீவருடைய மந்திரம் மூல மந்திரம் அப்படின்னு போல் அதையே முக்கியமான ஒரு காரியமாக வச்சுட்டுருக்கிறவா செய்யலாம். மற்றவங்க வந்து சும்மா அந்த ஞானானந்தமயம்னு பிரபலமாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு மந்திரத்தை ஒரு தடவையாவது டெய்லி குளித்த பிறகு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த நாவன்மை உங்களுக்கு திடப்படும். கம்பன் பாட்டு எழுதும்போது அந்த பாட்டில் எப்படி இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குற போது, நானும் அறியேன் அவளும் பொய் சொல்லாள் அப்படின்னு சொல்லுவாரான். சரஸ்வதியை நாக்கில் உட்காந்து எழுதுகிறாய், அதனால் நான் வந்து எழுதுறது என்னென்னு தெரிஞ்சு எழுதுறதில்ல, அவள் வந்து பொய் சொல்ல மாட்டா, அவள் சொன்னது ரைட்டாக தான் இருக்கும் அப்படின்பாரான். அதுபோல் ஹயக்ரீவருடைய கடாட்சம் கிடைக்குமானால் இந்த நாட்டில் இப்போதைக்கு அதுதான் தேவை. அவர் விவேகானந்த உபனிஷத் வாக்கியங்களை எந்த மேடையில் போனாலும் முழங்குவார். உத்திஷ்டத்தை ஜாகிரத பிராப்பிய வரான் போதத எழுமின் விழிமின் உழைமின். அந்த எழுமின் விழிமின் எப்போ வரும்னா, அந்த ஹயக்ரீவர் கடாட்சம் இருக்கும்போது வரும். அதுக்கு மாறான தமஸ் இப்போ மூடி கிடக்கு இந்தியாவில் வந்து. இந்திய தேசத்துக்கு தான் உலகத்திலேயே
ஞானத்திலே ஈடுபாடு உடைய தேசம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரதம் என்றால் பானா ஞானம், ரதம் என்றால் ஈடுபாடு, ஞானத்திலே ஈடுபாடு உள்ள தேசம். மற்ற நாட்டில் உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இப்படி ஒரு பேர் கிடையாது. அமெரிக்கா வெஸ்பூசிங்கிறவன் கண்டுபிடிச்சானா அதனால் அந்த ஊருக்கு அமெரிக்கான்னு பேர் வச்சுட்டான். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வேறு வேறு காரணம் இருக்குது. ஆனால் ஞானத்திலே ஈடுபாடு உள்ள மக்கள் வாழக்கூடிய ஒரு ஒரு நாடு பரத சக்கரவர்த்தியினுடைய ஆட்சியிலே உட்பட்ட பாரத தேசம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது இங்கே தான். உலகத்திலே அதிகபட்சமான ஞானத்தையும் அறிவினுடைய சாதனையையும் எட்டி தொட்டவன் இந்தியன் தான். இப்போ சமீபத்தில் யுனெஸ்கோவிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, ரிக் வேதா இஸ் தி மோஸ்ட் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் ஆஃப் ஹியூமன் ரேஸ் அப்படின்னு. இந்த உலகத்தில் அசிரியன் சிவிலைசேஷன் தான் ரொம்ப பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பிரமிட்லாம் கட்டினாங்கல்ல 7000 வருஷத்துக்கு முன்னாலேன்னு. ஆனால் அதுக்கும் முன்னது இந்த ரிக்வேதம் என்பது நிரூபணமாயிருக்குன்னு வெள்ளக்காரன் சொல்கிறான். நம்மளும் சொல்லலை, நம்மளும் சொல்ல மாட்டான், தெரிஞ்ச கூட சொல்ல மாட்டான். அங்கே வந்து ரிக்வேதத்தை உலகினுடைய மிக தொன்மையான இலக்கியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் இவர்களுக்கு ஞானம் வந்த காரணம், இவர்கள் எப்போவுமே ஞான தெய்வத்தை தான் அதிகமாக வழிபட்டிருக்கிறார்கள். வைஷ்ணவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐயக்ரீவர், சைவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி, இல்லை பரட்டையாக போனீங்கன்னா சரஸ்வதி. இங்கே இருக்கிற புலவர்கள் எல்லாருமே இந்த தெய்வ வரம் பெற்ற புலவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் ஐயக்ரீவரை வழிபடும்போது அதற்கு நேர்மாறான சில காரியங்கள் செய்யக்கூடாது. என்னென்ன? அந்த உஷ்ணத்தை ஐயக்ரீவர் கொடுக்குற போது, அந்த அக்னியை தூண்டிவிடும்போது சிகரமணி நெடுமாடு நீளத்தில் திருப்பேரை வீட்டிருந்த மலரங்கள் உழைக்காதமாய் நூற்று வரை நூற்றான் உயரில் உயிர் வந்தியம் ஓடியாடி. ஹயக்ரீவர் வந்து அந்த அக்னியை உசுப்புகிற போது அதற்கு நேர்மாறான காரியங்கள் சில செய்யக்கூடாது. அது என்ன அப்படின்னு சொன்னால், சில ஆகாரங்கள் அந்த அக்னியை மந்தப்படுத்தும். உதாரணமாக பழைய சோறு தண்ணி ஊற்றி, முத நாளே தண்ணி ஊற்றி, அல்லது சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மிஞ்சினது, அப்புறம் ப்ளஸ் திங்கக்கிழமை மிஞ்சினது, ப்ளஸ் செவ்வாய்க்கிழமை மிஞ்சினது, ப்ளஸ் புதன்கிழமை மிஞ்சினது, ப்ளஸ் வியாழக்கிழமை மிஞ்சினது, எல்லாம் சேர்த்து அடுத்த சண்டேயில் சாப்பிடுவார். இதை விட அறிவுக்கு குந்தகமான விரோதமான காரியம் வேறு எதுவும் இல்லை. கண்ணன் கீதையில் சொல்கிறான், யாத்தயாமம்ங்கிறான், ஒரு ஜாமம் கழிஞ்சிட்டா அந்த சாப்பாடு விஷமாகிறதுன்றான். என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாமம்னா என்ன? அந்த 8 மணி 24 3 மணி நேரம் அதுக்குள்ளே சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் நீங்கள் அது விஷமாகிறது. விஷம்னா என்ன அர்த்தம்? சில பேர் கேட்குறாங்க, சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வரும்போது சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா விஷமாயிருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நினைவறிஞ்ச நாள்லேருந்து சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அன்றைக்கி சொல்லி சொல்லி சாப்பிடுவேன். ஒன்றும் விஷமாகல, நல்லா தான் கொழு கொழுன்னு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்று வந்து கேட்டுருக்காங்க. இவர்கள் விஷம் என்று சொன்னது எதை என்றால், அறிவு எழுச்சிக்கு குந்தகமான தாமச குணம், சத்துவ குணத்தை வீணாக்கி தமோ குணத்தை கொடுக்கும். அதுதான் விஷம்னு இவங்க சொல்கிறது. உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு தமோ குணம் வந்துட்டால் அதை விட வேறு விஷம் வேறு வேணுமா? சத்துவ குணம் ரஜோகுணம் ரெண்டு தான் அலவுடு. பூண்டு வெங்காயம், இந்த பூண்டு வெங்காயத்தை ஆச்சாரத்தில் முக்கியமாக சொல்லுவாள். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் தவிர்த்துடணும்னா காரணம் என்னென்னா, இந்த வெங்காயமும் பூண்டும் இந்த தமோ குணத்தை ஒன்று பண்ணுறது அந்த உஷ்ணத்தை மந்தப்படுத்தும். இஸ்கானில் போனீங்கன்னா முதல் இதுதான் கண்டிஷன் சொல்லுவாங்க, பூண்டு வெங்காயத்தை விட்டுணும்பாங்க. அது மாதிரி சில தமோ குணமான ஆகாரங்கள், சில பழக்கங்கள். சூரியோதயத்துக்கு முன்னால் எழுந்துடணும், சூரியோதயத்துக்கு முன்னால் எல்லா நித்திய நியம நிஷ்டைகளையும் முடிச்சிடணும், பகல் தூக்கத்தை தவிர்க்க வேண்டும். பாவகரமான சம்பாத்தியம், தப்பான வழியில் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அது வந்து உங்களுடைய அறிவு உஷ்ணத்தையும் மந்தப்படுத்தும். கடைசியாக ஒன்று, அக்னிக்கு நீங்கள் செய்யக்கூடிய அபச்சாரங்கள், நெருப்பை வாயினால் ஊதி அணைக்கிறது, எச்சிக்காரி தூப்புறது, குப்பையெல்லாம் போடுறது, நெருப்பை தாண்டுறது, இதெல்லாம் வந்து கூடாது. இதெல்லாம் வந்து உங்களுடைய பேச்சு திறனை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் நாம் பார்க்குறோம். அடுத்தபடியாக 13வது ஸ்லோகம், நிர்பின்னம் தாளு வருணோ லோகபாலோ அவிசுத்தரே
ஜிஹ்வையாம்சேன சரசம் யயாசு பிரதிபத்தியதே. அடுத்தாப்புல இந்த நாக்கினுடைய இன்னொரு அம்சம் சுவை உணர்தல். அந்த சுவை உணர்தலுக்கு பகவான் என்ன பண்ணினானா, வருணனை கூப்பிட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னானா. அப்போது பகவானுடைய உத்தரவின்படி சகல நீர் தத்துவத்துக்கும் தலைவனான வருணன் சுவை பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறார். அதனால் இந்த வருணன் நாக்கில் இருக்கிறதுனால தான் டேஸ்ட்டு உங்களால் உணர முடியுது அப்படின்னு சொல்கிறார். வருணன் என்பவன் மலைக்கடவுள், சமுத்திர ராஜா, எங்கெல்லாம் நீர் இருக்கோ அங்கெல்லாம் அவன்தான் தெய்வன். ஆதலாலே ஆண்டாளே வந்து திருப்பாவையில் பாடும்போது ஆழிமலைக்கு அண்ணா அப்படின்றார். நாங்கள் பெருமாளை தவிர வேறு சாமி கும்பிட மாட்டோம் அப்படிங்கிற வீர வைஷ்ணவ கோஷ்டி, திருமாலை மறந்தும் புறந்துழா மாந்தருங்கிற வைஷ்ணவர் கோஷ்டியை சேர்ந்தபாக அவ திருப்பாவையில் என்ன சொல்கிறா, ஆழிமலைக்கு அண்ணா. சமுத்திரத்திலிருந்து ஆழினா சமுத்திரம், சமுத்திரத்திலிருந்து நீரை உறிஞ்சி மழை தரக்கூடிய மலைக்கு அதிபதியான அண்ணான தலைவன் வருணனே, நீ வந்து நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு கேட்குற. இப்போது ஒரு தீவிர வைஷ்ணவர்கள் இந்த வருண பகவானுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமி நாராயணனை பாவிக்கலாம், அல்லது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறவங்க அந்த வருண பகவானுக்கு ஒரு மரியாதை வச்சுருக்கணும். அதாவது இதர தெய்வங்களை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை வைஷ்ணவனுக்கு, ஆனால் அதுக்காக அவமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பலரும் பதில் அனுப்புவாங்க என்னுடைய வெப்சைட்டில், அது பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதில் சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சரஸ்வதி அருளால் தான் எங்களுக்கு கல்வி வந்ததுன்னு வைஷ்ணவத்தில் யாராவது பாடியிருக்காங்களா, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் யாராவது பாடியிருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு வச்சேன். எல்லாம் தீவிரமாக எழுதினாங்க, நோ 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 இட் இஸ் நாட் பாசிபிள், சூரியன் மேற்க உதிச்சாலும் இவங்க சரஸ்வதி கும்பிட மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் நான் அதுக்கு சொன்ன பதில், பூதத்தாழ்வார் பாடியிருக்கேன், நாமங்கை என் உள்ளத்திலிருந்து பாடுகிறாள், நான் எம்பெருமானை பாடுகிறேன், சரஸ்வதி கடாட்சத்தினால தான் நான் பெருமாளை பாட முடியுதுன்னு பூதத்தாழ்வார் பாடியிருக்கேன். அடுத்தாப்பில் ராமானுஜர் ஆச்சாரியர்கள் பரமாச்சாரியார் அவர் காஷ்மீருக்கு போனபோது சரஸ்வதியை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் பாடியிருக்கார், காஷ்மீரபுர வாசினி அம்மா தேவி சரஸ்வதி. அவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுகிறார், அந்த பாஷ்யம் விஷயத்தில் சரஸ்வதிக்கும் ராமானுஜருக்குமே சர்ச்சை வருதாங்க. அந்த சர்ச்சையின் இறுதியிலே சரஸ்வதி ராமானுஜருக்கு பாஷ்யக்காரன்னு பட்டம் கொடுத்துட்டு போகிறார். இப்போ வைஷ்ணவத்தில் ராமானுஜருக்கு பாஷ்யக்காரன் பட்டம் கொடுத்தது யார், ஆள வந்தாரா, பெரிய நம்பிகளா, திருக்கோஷ்டிகூர் நம்பியா, எந்த ஆச்சாரிய புருஷர், பெருமாளா, ரங்கநாதனா, தேவராஜனா, சரஸ்வதி தான் கொடுத்தா. சும்மா கொடுத்தாலா, இவர் போய் கும்பிட்டாருங்க ராமானுஜர் போய், சரஸ்வதி அம்மா சரஸ்வதி நான் உன்னுடைய அருளை தேடி வந்திருக்கேன் என்னை காப்பாத்துன்னு கேட்குறாரு. இந்த ஸ்லோகத்தை முத முதல் நான் பார்த்தது ஸ்ரீ வைஷ்ணவ சுதர்சன ஆசிரியர் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ கிருஷ்ணசாமியங்கார் ஸ்ரீவைகுண்டவாசி கிருஷ்ணசாமியங்கார் அதில் எழுதியிருக்காரு அப்படி, ராமானுஜர் இந்த மாதிரி சரஸ்வதியை கும்பிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது அப்படின்னு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதனால் இங்கே வருணதேவன் சுவை உணர்வதற்கு அதிதெய்வமாக கருதப்படுகிறான். அதனால் இப்படிப்பட்ட நாக்கு வாணி விலாசம் என்று பெயர் பெறுவது, வருணாலயம் என்று பெயர் பெறுவது. நாக்குக்கு வருணாலயம்னு ஒரு பேர் உண்டு, அதே மாதிரி வாணி விலாசம்னு ஒரு பேர் உண்டு. பல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு, நமக்கு பழக்கம் இல்லாததுனால. அப்போது இந்த 33 கோடி தேவர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்தர்யாமி நாராயணனை நான் தொழுகிறேன் என்று சொல்வதிலே குற்றமில்லை. வேத மந்திரங்கள் அப்படி வருது, வைஷ்ணவன் கூட சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தில் சமஸ்த தெய்வங்களுக்குள்ளும் இருக்கிற அந்தர்யாமி நாராயணனை நான் வழிபடுகிறேன் அப்படி சொல்லும்போது நீங்கள் எல்லா சாமிக்கும் ஒரு வணக்கம் தெரிவித்ததாகிறது. அப்போது இங்கே சுவை உணர்தலுக்கு வருண பகவான் என்பதை பார்க்கிறோம். அடுத்து 14வது ஸ்லோகம்.